இன்றைக்கி நாம் பேசுகிற விஷயம் என்னென்னா சளி பிடிச்சதுன்னா எல்லா நேரங்களிலும் இந்த நெபிளைசர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆவி பிடிக்கிறது புகை பிடிக்கிறது அப்படின்னு செய்யக்கூடியதை வைக்கணுமா அப்படிங்கிறது தான் இந்த நெபிளைசர் அப்படிங்கிறது சமீப காலமாக பெற்றோர்கள் மத்தியிலும் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய நன்மதிப்பை பெற்ற சாதனமாக மாறி வருகிறது இந்த கருவியில் என்ன செய்வாங்கன்னா மூச்சுக்குழாய் சுருக்கம் இருந்தால் அதாவது மூச்சுக்குழாய் சுருக்கத்தை விரிவைக்கூடிய மருந்தினை நார்மல் சலைன் என்று சொல்லக்கூடிய உப்பு திரவத்துடன் கலந்து மூன்று அல்லது நாலு மில்லி மொத்தமாக அந்த கப்பில் போட்டு அதனை ஆவி வடிவில் குழந்தை உறிஞ்சும்போது ஒன்று வாய் வழியாகவோ அல்லது போட்டு கொண்டிருக்கும் முகக்கவசம் முகமூடி வழியாகவோ உறிஞ்சும் போது மருந்து நேரடியாக பிரச்சனை உள்ள நுரையீரல் பகுதியினை அடையும் நுரையீரல் பகுதியினை அடையும் இந்த மருந்து உடனடியாக அங்கு வேலை செய்து மூச்சு திணறலை குழந்தையினுடைய விடாத இருமலை இழைப்பை உடனடியாக சரி செய்யும் இதற்கு காரணம் வழக்கமாக நாம் மருந்துகளை உட்கொள்ளும் போது மருந்துகள் வாய் வழியாக நாம் உண்ண பின் இறைப்பைக்கு சென்று அதற்கு பிறகு குடலுக்கு சென்று அங்கு உறிஞ்சப்பட்டு இரத்தத்தில் கலந்து அந்த இரத்தத்தின் வழியாக மூச்சு குழாய்களுக்குள் செல் ஆனால் முதலில் நான் சொன்னபடி நெபிளைசர் மூலமாக மருந்தினை தரும்போது நேரடியாக பிரச்சனையுள்ள இடத்திற்கு செல்வதால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் எல்லா சளிக்கும் இந்த மருந்து பயன்படும் என்றால் கட்டாயமாக இல்லை நுரையீரலில் சில நேரங்களில் மூச்சுக்குழாயினுடைய வீக்கம் அல்லது நுரையீரலில் இருக்கக்கூடிய அதிக சளி இவைகளுக்கு மட்டும்தான் இவை உதவுமே ஒழிய சாதாரண மூக்கு சளி தொண்டை சளி ஆகியவைகளுக்கு இவை உதவாது எனவே போன முறை மருத்துவர் நெபிளைசர் வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் போய் மருத்துவரிடம் நெபிளைசர் வையுங்கள் என் குழந்தைக்கு அதுதான் சரியாகும் என்று கேட்க வேண்டாம் குழந்தைகளுடைய உடல் நலனை பரிசோதித்த மருத்துவர் மூச்சுக்குழாய்களில் சுருக்கம் அல்லது குரல் வளையில் இறுக்கம் இருந்தால் மட்டுமே இதனை பயன்படுத்துவார் மற்ற நேரங்களில் இதனுடைய தேவை கிடையாது ஒவ்வொரு முறையும் இதை பயன்படுத்த வேண்டுமென்ற அவசியமும் கிடையாது அதை தவிர நெப்ளைசரில் பயன்படுத்தும் மருந்தினுடைய அளவும் வாய்வெளி மருந்தில் நாம் உட்கொள்ளும் மருந்தின் அளவினை விட அதிகமாகும் தேவையின்றி தொடர்ந்து இதை பயன்படுத்துவதால் நோயினை குணப்படுத்தும் மருந்தின் வீரியம் குறையலாம் மருந்தின் பலன்கள் தெரிவது சரியும் இதைத் தவிர மருந்துகள் பயன்படாமல் போகும் எனவே தேவைப்பட்டால் மட்டுமே இதனை பயன்படுத்தவும் ஒருவேளை நெபிளைசர் வைக்கக்கூடிய சூழலில் உங்கள் குழந்தைக்கு பயன்படுத்த இன்னும் ஒரு மருந்து உறிஞ்சு மருந்துகள் அதனை பற்றிய இன்னொரு காணொலியில் பேசுவோம் எனவே பெற்றோர்களே ஒவ்வொரு முறையும் உங்கள் குழந்தைக்கு சளி இருமல் மூக்கடைப்பு இருந்தால் நெபிளைசர் வையங்கள் என்று மருத்துவரிடம் கேட்க வேண்டாம் நெபிளைசர் மூக்கு சிலை தொண்டை சிலைக்கு உதவாது மூச்சு குழாயினுடைய சுருக்கம் குரல் வளையில் ஏற்படும் இறுக்கம் அவைகளுக்கு மட்டும்தான் இவை பயனளிக்கும் இதை புரிந்து கொண்டு மருத்துவருடைய அறிவுரையை ஏற்று அதற்கேற்ப செய்யலாம் இந்த காணொலியின் செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்